ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கவின். நம்ம ரொம்ப நாளா ஆர்வமா எதிர்பார்த்திருந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஒரு வழியா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு கைஸ். இன்னைக்கு வெறித்தனமா எல்லா டீமும் பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஆப்போசிட்டா சம்பந்தமே இல்லாம பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்திருக்கும். பாஃபே ஆர்சிபி எடுத்துக்கிட்டாங்க, சின்னத்தல ரைனா அவரை பாத்தீங்கன்னா எடுக்கவே இல்லை யாரும். இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம் கைஸ். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நிஜத்திலேயே நடக்குது. சரி, இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல டே ஒன்ல யாராரு, எந்த டீம், என்னென்ன பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். அது கூட சேர்ந்து ஜாலியான மீம்ஸையும் ரிவ்யூ பண்ணுவோம். சரி, இப்ப என்ன டைம்னு தெரியுமா காய்ஸ்? உங்களுக்கு தெரியுமா என் மேன், இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்குடா இன்ட்ரோவை. இப்போதைக்கு எல்லா டீமோட ஸ்குவாடை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ரீடெயின் பிளேயர்ஸ் விராட் கோலி, மேக்ஸ்வெல், சிராஜ். இன்னைக்கு அவங்க எடுத்தது ஃபாஃப் டூ பிளஸிஸ். இப்படி அநியாயமா ஃபாஃப் எடுத்துட்டு சிஎஸ்கே ஃபேன் வயிற்றுல அடிச்சிட்டீங்களே, எப்படிதான் உங்களுக்கு அவரை சிஎஸ்கேல இருந்து பிரிக்கிறதுக்கு மனசு வந்துச்சோ எனக்கு தெரியல. சரி, அடுத்தது ஹர்ஷல் பட்டேல், 10 கோடி. பரவாயில்ல, போன டைம் ரொம்ப கம்மியான ரேட்ல இருந்தாரு, இந்த டைம் நல்ல விலைக்கு போயிட்டாரு, நல்ல விஷயம். அடுத்தது அசரங்கா, 10.5 கோடியா? என்னங்க இதே, அசரங்காவும் ஹர்ஷல் பட்டேலும் ஒன்னா? சரி, இவர் பேட்டிங் கொஞ்சம் ஆடுவாரு, அதை நம்பி இவ்வளவு காசு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன டைமே இவர் சரியா யூஸ் பண்ணல ஆர்சிபி, இந்த டைம் என்ன பண்ண போறாங்களோ? இவர்னால ஆர்சிபிக்கு லாபமோ இல்லையோ, ஆனா ஆர்சிபினால அசரங்காக்கு பயங்கரமான லைஃப் டைம் செட்டில்மெண்ட். சில பேர் நானே பாக்கறதுக்கு அசரங்கா மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தினேஷ் கார்த்திக்கு 5.5 கோடி. ஓகே, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்காக எடுத்திருக்காங்க, அப்படியே லைட்டா பினிஷிங் பண்ணுவாரு. ஏசல்வுட் 7.75 கோடி. ஆஹா, சிஎஸ்கே காம்பினேஷன் உடைக்கணும்ட்டு இவங்க வந்து டீம் எடுத்த மாதிரி தெரியுது கைஸ். உங்கால வச்சு உங்களை போடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் செலக்ஷன். அடுத்தது எஸ் அகமது 2.4 கரோர். ஓகே, அனுஜ் ராவட் 3.4 கரோர், ஆகாஷ் தீப்பு 20L. இவங்க பிளேயர்ஸ் எடுத்தாவே கோடிக்கணக்கில் தான் எடுப்பாங்க போல. நாமளும் ஆர்சிபிக்கு போனா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆட்டு இருக்கு கைஸ். இப்போதைக்கு ஸ்குவாடு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டே டூல இம்ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பஞ்சாப், சிக்கர் தவன், மயங்க் அகர்வால், பேர்ஸ்டோ. என்ன, மூணு ஓபனிங் பேட்ஸ்மேனு? சரி, பேர்ஸ்டோ பாதியிலேயே போயிட்டா இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி பிளான் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு, தப்பு இல்ல. நெக்ஸ்ட் ஷாருக் கான், அவரை பேசாம ரீடெயினே பண்ணிருக்கலாம், இதுக்கு தேவையில்லாம வெளியே விட்டு திரும்பவும் இவங்களே எடுக்கிறாங்க. ஓ, நீங்க இப்படி வரீங்களா? வாங்க வாங்க. அடுத்தது ககிசோ ரபாடா. இந்த ஆக்ஷன்லயே இவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் ரபாடாவை எடுத்தது தான் கைஸ். அப்புறம் அஷ்தீப் சிங், ராகுல் சஹர், அர்ப்ரீட், பாரு. சரி, ஆல்ரெடி விளையாண்ட பிளேயர்ஸே திரும்ப ரீட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களாட்டு இருக்கு. இவங்களுக்கு டாப் ஆர்டர் இருக்கு, பவுலர்ஸ் இருக்காங்க, நடுவுலதான் யாரு விளையாடுவாங்கன்னு தெரியல. எல்லா காசையும் ஷார்கன் மேலேயே போட்ட மாதிரி தெரியுது. சரி, அவர் காட்டுல மழைதான். நெக்ஸ்ட் கடப்பாட டீம் எம்ஐ, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஸ்கை, டெவால்ட், ப்ரூவிஸ், பேபி ஏபி, பேபி ஏபி ஆர்சிபி போவாருன்னு பார்த்தா அவர் என்னங்க மும்பைக்கு போயிட்டாரு. ஆனா இவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல கைஸ், இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, க்ரூம் பண்ணி விடுறதுல தானே மும்பை ஸ்பெஷலிஸ்ட், இவரும் பெரிய ஆளா ஆகிறாரான் பாப்போம். டைரன் பொலாடு, ஓகே, கண்டிப்பா சிஎஸ்கே கூட ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஜஸ்பிரீத் பும்ரா, பாசில் தம்பி, முருகன், அஸ்வின், இவங்களுக்கு பவுலிங்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. பும்ராவை தவிர யாரும் இல்ல, விட்டா பேபி ஏபியே பவுலிங் போட சொல்லுவாங்களோ. சரி, செகண்ட் டேல இவங்களுக்கு பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. கடப்பாறை லைன் அப்ல கா மட்டும்தான் இருக்கு, இன்னும் பாறையை காணோம். பாற டே டூல வருதான்னு பார்ப்போம். லக்னோ சோஃபார், கேஎல் ராகுல், டீகாக்கு, மணிஷ் பாண்டே, போடு, தீபக் ஹூடா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், க்ருணால் பாண்டியா, ஜேசன் ஹோல்டு, ரவி பிஷ்ணாயி, மார்க் உட், ஆவேஷ் கானு. ஆஹா, வெறித்தனமான லைன் அப்பா இருக்கே கைஸ். ஆல்ரவுண்டர் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டாயினிஸ், க்ருணால் பாண்டியா, ஹோல்டு, மூணு பேர் இருக்காங்க, பிரச்சனையே இல்ல. கேஎல் ராகுல் கண்டிப்பா ஃபார்ம்ல இருப்பாரு, டீகாக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்ல. இன்னும் ஒரே ஒரு சாலிடான பேட்ஸ்மேன் எடுத்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இவங்க பிளே ஆஃப் ரீச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கைஸ். எல்லா கேஎல் ராகுல் கேப்டன்சில தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. கேகேஆர் ஸ்குவாடு ரீடெயின் பண்ண பிளேயர்ஸ், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ரசல், வெங்கடேஷ் ஐயர். இப்ப எடுத்த பிளேயர்ஸ் அவர் கம்பெனியா சிரேஷ் ஐயர், அப்புறம் பேட் கமிங்ஸ், நிதிஷ் ராணா, சிவம் மாபி, ஜாக்சன், இவங்க ஸ்குவாடு பாதி பாதியா இருக்கு கைஸ். பாதி பேட்ஸ்மேன் இருக்கு, பாதி பவுலர் இருக்கு. கோர் டீம் ஒரே மாதிரி இருக்கணும்ட்டு பழைய பிளேயர்ஸே எஃபோர்ட் போட்டு எடுத்த மாதிரி இருக்கு. எடுத்த வரைக்கும் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான், ஆனா இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா எடுக்கணும். கேப்டன் சிரேஷ் ஐயர் நினைக்கிறேன், பாப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ், தேவ்தத் படிக்கல், ஜெய்ஸ்வாலு, சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், ஹிட்மேயர், ரியன் பராக்கு, அஸ்வின் என்னங்க ராஜஸ்தானுக்கு போயிட்டாரு, ட்ரென் போல்ட், உஸ்வேந்திர சஹால், பிரசித் கிருஷ்ணா. டாப் ஆர்டர் பவுலிங் ஓகே, மிடில் ஆர்டர் மட்டும் இவங்க கொஞ்சம் எடுக்கணும். இந்த ஸ்குவாடு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா ஹிட்மேயர், சஞ்சு சாம்சன் இவங்களெல்லாம் நம்ப முடியாது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஆடிட்டு அப்புறம் ஆட மாட்டாங்க, அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீமும் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஸ்குவாடுன்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம அஸ்வினுக்காக ராஜஸ்தானை எல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது குஜராத், ஹர்திக் பாண்டியா, சுபம் கில், ரஷீத் கானு, ஆல்ரெடி எடுத்து வச்ச பிளேயர்ஸ். புதுசா எடுத்திருக்கிறது முகமது ஷமி 6.5 கோடி, ஜேசன் ராய் 2 கோடி, லாக்கி ஃபெர்குசன் 10 கோடி, எம் அபினவ், ராகுல் டிவாட்டியா, நூர் அகமது, ஷாய் கிஷோர். என்னடாது, தனித்தனியா பார்த்தா
எல்லாமே ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். ஆனா இவங்கெல்லாம் டீம் ஆடினா எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. லக்னோ அளவுக்கு குஜராத் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன் கைஸ். இவங்க இன்னும் சில பிளேயர்ஸ் எடுக்கணும் கைஸ், அப்பதான் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியும். டெல்லி பிரித்யூஷா பண்டே பட்டேலே நார்கியா ஆல்ரெடி இருக்காங்க, இப்ப எடுத்தது டேவிட் வார்னர் போடு புட்ட பொம்மா புஷ்பா பிளவர் இல்லடா ஃபயரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாரு, ஒரே ஃபன்னா இருக்கும் டீம். ஆனா எஸ்ஆர்எஸ் கூட ஒரு பொல பொழக்க தான் போறாரு, அதை நம்ம பார்க்க தான் போறோம். நெக்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் போடு திரிக்குது பேட்டிங். ஆனா என்ன, ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் சம்டைம்ஸ் வந்து ஐபிஎல் சீரீஸ் எடுத்துக்க மாட்டாங்க, இவர் அப்படிலாம் பண்ணாம இருந்தா ஸ்குவாடு நல்லா இருக்கும். அடுத்தது முஸ்டபிஷோர் 2 கோடி, ஓகே. சரதுல் தாகூர் என்ன லாடு இங்க போயிட்டாரு, அவருக்கு மட்டும் 10.5 கோடி. அடுத்தது குல்தீப் யாதவ் 2 கோடி, அஸ்வின் ஹிபாரு 20 லட்சம், சர்பிராஸ் கானு 20, பரவாயில்லையே. நாகர்கோட்டி 1 கோடி, கேஎஸ் பரத் 2 கோடி. பாத்தீங்களா கைஸ், விவரமா ஃபாரின்ல பயங்கரமான ஸ்டார் பிளேயர்ஸ்ல எடுத்துட்டாங்க, இந்தியன் பிளேயர்ஸ்ல நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்க யங்ஸ்டரா எடுத்துக்கிட்டாங்க, வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. கண்டிப்பா டெல்லியும் பிளே ஆஃப் போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே இந்த ஸ்குவாடை பார்க்கும் போது தான் பல பேருக்கு மனசு வலிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிறது தல தோனி கைக்வாடு ஜடேஜா மொய்னலி, ஓகே இந்த சைடு கரெக்டா இருக்கு. இந்த சைடு உத்தப்பா பிராவோ ராய்டு தீபக் சஹர் பாத்தீங்களா 14 கோடி, கே எம் ஆசிஃப் 20 கோடி, தேஷ்பாண்டே அவர் மட்டும்தான் நியூவா எடுத்திருக்காங்க. இவங்க ஃபாஃபியோ சின்னத்தல ரைனாவையோ எடுக்காதது ரொம்பவுமே மனசு வலிக்குது கைஸ். போன சீசனுக்கு முன்னாடி சீசன் சின்னத்தல விளையாடல, அதனால சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகல ஃபர்ஸ்ட் டைம். இப்பவும் இவங்க எடுக்கல, இந்த டைம் என்ன போதோ தெரியலையே, சரி நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். இருந்தாலும் தல தோனி கேப்டன்சியை ரொம்ப நம்பி இவங்க வந்து டெசிஷன் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னும் சிஎஸ்கேக்கு பவுலர்ஸும் ஒரு சில பேட்ஸ்மேனும் தேவைப்படுது. ஒருவேளை தலைவன் கேதார் ஜாதவ் புஜாரா ரஹானே அவங்களெல்லாம் எடுத்து சும்மா தெரிக்க விடுவாங்களோ ஸ்குவாட, சரி பொறுத்திருந்து பார்ப்போம். ஹைதராபாத் ரிப்பாத்தி கேன் வில்லியம்சன் நிக்கலஸ் பூரானு அபிஷேக் சர்மா அப்துல் சமாது வாஷிங்டன் சுந்தர் சுரேஷ் கோபால் புவனேஸ்வர் குமார் கார்த்திக் தியாகி நட்ராஜன், ஓகே பவுலிங் ஓரளவுக்கு வந்துருச்சு, பேட்டிங்ல பூரானையெல்லாம் நம்ப முடியாதே. பூரான் ஃபார்ம்ல இருந்தாருன்னா இவங்க டீம் வேற மாதிரி தெரியும் கைஸ், இல்லைன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. ஓகே கைஸ், இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியும் லக்னோவும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தெரியுது, உங்களுக்கு எந்தெந்த டீம்லாம் ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்ப மீம் ரிவ்யூ பார்ப்போம். இஷான் கிஷான் ரைட் நவ் சோல்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபார் 15.25 crore, போடு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் இஷான் கிஷானுக்கு. இவருக்கு பாடுற அடிச்சது யோகத்தை போடு வண்டா மேடை இல்ல கால மேல அந்த மாதிரி சும்மா ஜாலியா வாழ போறாரு இவரோட வாழ்க்கைய. பேசாம நம்ம இஷான் கிஷானா பிறந்திருக்கலாம் கைஸ். ஆர்சிபி பட்டு அர்ஷல் பட்டேல் 10.75 crore, அசரங்கா 10.75 crore. ஐபிஎல் ஃபேன்ஸ் இதுக்கு முன்னாடியே ரிட்டன்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாமே, 6 crore வேலை முடிஞ்சிருக்குமே. ஆமா ரெண்டு பேத்துக்கு கிட்டத்தட்ட 21 crore போயிருச்சு, இதுக்கு இவங்களை ரிட்டன்ஷனே பண்ணிருக்கலாம். யார் இந்த ரிட்டன்ஷன் பிளான் எல்லாம் போட்டதுன்னு தெரியல, உங்களுக்கு டீமே நல்லா செஞ்சிட்டாங்க. நீட்ஸ் மீ பை மீ ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ஐ டுக் தட் பர்சனலி. ஆமா ரீசெண்டா அஸ்வின் வீடியோல நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் காலலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஹால் விளையாட்டுக்கு சொன்னாரு, ஆர் ஆர் அட்மின் பார்த்து வச்சிருப்பான் போல, அதான் உடனே டீம்ல சொல்லி எடுக்க சொல்லிட்டாங்க. இப்படி விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களே. வாட்சிங் பஞ்சாப் கிங்ஸ் பை ஷாருக் கான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆ போச்சே போச்சே. ஆக்சுவலா முன்னாடியே தெரியும் கைஸ் அவர் பயங்கரமான வேலைக்கு போக போறாருன்ட்டு, சோ சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த ட்ரை பேசாம ஃபாஃபக் பண்ணிருக்கலாம், அவராச்சு கிடைச்சிருப்பாரு. நம்மளுக்கு தோன்றது ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேங்குதுன்னு புரியவே மாட்டேங்குது. ஷாருக் கான் சோல்டு ஃபார் பஞ்சாப் ஃபார் 9 crore, பஞ்சாப் சிஎஸ்கே தம்பி அங்க உட்காரு எவன் வந்தாலும் விடாத. ஆமா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்ஷன்ல எடுத்ததுக்கு இவரையும் ரீட்டைனே பண்ணிருக்கலாம். இப்படி காலமான கடைசியில ஆக்ஷன்ல எடுத்து எவ்வளவு வேலை ஏத்திட்டீங்க பாத்தீங்களா. சரி யாராவது எடுக்கிற முடிவே ஷாருக் கானுக்கு சாதகமா இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல, அவர் பிசினஸ் லாபம் தான். த ரியல் ஹோம் கமிங் தினேஷ் கார்த்திக் ஒரு காலத்துல ஆர்சிபி விளையாண்டு இன்னைக்கு அதே மாதிரி விளையாடுறாரு. டி கே கோலி மேக்ஸ்வெல் டெஸ்ட்ரக்ஷன், ஓ அப்படியா, சரி இவர் சிஎஸ்கே வரணும்னு ஆசைப்பட்டாரு அங்க போக முடியல, அதுக்கு பக்கத்துல இருக்க ஆர்சிபி போயிட்டாரு. இவரை டீம்ல கேப்டனா போடுவாங்களா இல்ல ஃபாஃபா போடுவாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பாக்கணும் கைஸ். சில ரூமர்ஸ் என்னன்னா விராட் கோலியே திரும்ப கேப்டன்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, பொறுத்திருந்துதான் பாக்கணும். பேபி ABD and Indian ABD will be playing in same team. ஸ்மார்ட்டான பை 3 crore, எனக்கு என்னமோ ஸ்மார்ட் மாதிரி தெரியல. ஏபிஏ பல வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாரு, இவர் இப்பதான் அண்டர் 19 விளையாடி இருக்காரு, உடனே வந்து ஏபிடி அளவுக்கு வருவாரான்னு தெரியல. லார்டு தாகூர் சோல் டு டிசி சிஎஸ்கே ஃபேன்ஸ் புண்படுத்திட்டே இருக்கீங்களாடா. லார்டு தாகூராச்சே சிஎஸ்கேக்கு வருவாருன்னு பார்த்தா அவரையும் டெல்லி தூக்கிட்டாங்க. போன டைம் அஸ்வினை வச்சிருந்தாங்க, இந்த டைம் தாகூரா. ஆர்சிபி ஃபேன்ஸ் டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பண்றது கஷ்டமா தான் இருக்கு. ஆஹா எடுக்கிறது எடுத்துட்டு இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க, பார்த்து புடி புடி கேர்ள்ஸ் வந்துட போறாங்க. விச் டீம் இஸ் ஹேவிங் தி பெஸ்ட் ஆக்ஷன் சோ ஃபார் சிஎஸ்கே 22%, அதுதான் ஹையஸ்ட். ஃபேன்ஸ் ஊர்ல ஒரு பையன் நம்ப மாட்டான் சிஎஸ்கேக்கு தான் ஆக்ஷன் சோ ஃபார் பெஸ்ட்னு இருந்துச்சுன்னு சொன்னா. ஆஹா நம்ம ஆளுங்க கொஸ்டின் படிக்காம ஆன்சரை மட்டும் சிஎஸ்கேன்னு கிளிக் பண்ணி விட்டாங்களாட்டு இருக்கு. ஹரி நிஷாந்த் அண்ட் ஜெகதீஷ் அன்சோல்டு சிஎஸ்கே, இவங்களையாச்சும் எடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களே எடுக்கல. சரி அன்சோல்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு டைம் வந்து ஆக்ஷனுக்கு வருவாங்க, அப்ப மட்டும் எடுக்கல அவ்வளவுதான். டாப்
அன்கேப்டு பை பிளேயர்ஸ் ஷாருக் கான் 9 கோடி, ராகுல் திரிபாட்டியா 9 கோடி. பரவாயில்லையே, இவரு ஷாருக் கானுக்கு ஈக்குவலா வந்திருக்காரு. இவருக்கும் நல்ல நேரம் போல. ராகுல் திரிபாட்டி 8.5 கோடி. போடு சிவம் மாபி அபிஷேக் சர்மா 6.5 crore. அபிஷேக் சர்மாக்கு இவ்வளவு காசா? இந்த ராகுல் சர்மா ஷாருக் இந்த மாதிரி பேர் வச்சாவே நிறைய காசு தருவாங்களாட்டிருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும், மிஸ்டர் ஐபிஎல் அன்சோல்ட் இன் தி ஆக்ஷன். எப்ப சின்னத்திலேயே சிஎஸ்கே எடுக்கலையோ அப்பவே நம்ம இதையும் எல்லாம் சுக்கு நூறு உடஞ்சிருச்சு கைஸ். இனி அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பர்ஸ் ரிமைனிங் ஆஃப்டர் டே 1. ஆர்சிபி 9 crore தான் இருக்கு, டிசிக்கு 16, கேகேஆர் 12, மும்பை இந்தியன்ஸ் 27, பஞ்சாபி 28, சிஎஸ்கே 20. ஆளுக்கு 20 வச்சிருக்காங்க, ஆனா ஒரு பிளேயர்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. லக்னோ 6 மட்டும்தான் இருக்கா, இருக்கிறது ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு, அதனால உங்க ஸ்குவாடு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் 18, ஓகே. ஆர்ஆர் 12, சன்ரைசர்ஸ் 20. அப்ப 20 கோடி இருக்கிற டீம் எல்லாம் நாளைக்கு கொஞ்சம் அக்ரஸிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் அஸ்வின் அண்ட் பட்லர் டுகெதர் இன் ஆர்ஆர், ருணால் பாண்டியா அண்ட் ஹூடா டுகெதர் இன் லக்னோ. This IPL is going to be epic. என்னையாது, எதிரியா இருந்த எல்லாத்தையும் நண்பர்களா சேர்த்து வைக்கிறாங்க இந்த ஐபிஎல்ல. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்குவாங்க. இந்த டீமுக்கு ஏதாச்சும் நன்மை நடக்குதான்னு பாப்போம். மார்க்கியூ லிஸ்ட்ல ஒரு பிளேயரையாச்சும் எடுத்துருக்கலாம்ல சிஎஸ்கே. ஆமா, விச்சர் சப்பர்ல இருந்த இன்ட்ரெஸ்ட இவங்க மார்க்கி பிளேயர்ஸ் மேல காட்டல. இதோட விளைவு என்னாகுமோ தெரியலையே. ருனால்டு சோல்டு டு லக்னோ ஃபார் 8.25 crores. மீன்வெல் ருனால்டு, எனக்கு எதுக்கு இவ்வளவு காசு? அவர் நினைச்சிருப்பாரு, ஆஹா நம்மளோட வருத்தி இவ்வளவு நாள் நம்ம தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமே, நமக்கு மார்க்கெட்ல இவ்வளவு ரேட்டா அப்படின்னு நினைச்சு அவரே வாயடைச்சு போயிருப்பாரு. சரி, அவருக்கு நல்ல நேரம் தான். ஹூடாக் தான் கொஞ்சம் அன்னீசியா இருக்கும். பாஃப 7 கோடிக்கு எடுக்கல, தீபக் சஹார 14 கோடி வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க. தலையை சரி பாக்குறாங்க. பாஃபு ருத்ராஜன் தான் வின்னிங் காம்பினேஷன், அவரை போய் விட்டுருக்காங்களே. ஸோ பாஃபோட பிளேஸ் நிரப்புறதே கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சரி, வேண்டர் டூசனு, ஐடன் மாக்ரமு, அவங்க யாராச்சும் ஆடுறாங்களான்னு பாக்கலாம். லக்னோ ஓனர் அண்ணா பி அசி குடன் மேக் ப்ராப்பர் கால் வித் கேஎல் ராகுல் டியூ டு நெட்ஒர்க் இஷ்யூ இன் தி ஹோட்டல். இப்பவே வந்து கேஎல் ராகுல்க்கும் டீமுக்கும் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சே. இனி டீம் விளையாடும் போது என்னாகுமோ தெரியல. இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இஷான் கிஷானு 15.25 crore, தீபக் சஹாரு 14 crore, சிஎஸ்கே என்ஸ் எம்ஐஎன்ஸ் பேக் டு டீம் பட் பிரைஸ். சரி, டீம்ல விசுவாசமா இருந்ததுக்காக எவ்வளவு கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வேலை செய்யற கம்பெனியில வந்து ரிசைன்மெண்ட் போனோம்னா, எதுக்கு ரிசைன் பண்றீங்க, இங்கே உங்களுக்கு நிறைய சம்பளம் தரேன், இங்கே இருங்க அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஆயிடுச்சு. காமெடி. கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ரேட்டிங்ஸ் டாப்ல பஞ்சாபு, டிசி, எம்ஐ, சிஎஸ்கே லாஸ்ட்ல இருக்கு, ஆனா பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படியே ரிவர்ஸ்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்ல இருக்குங்கிறாங்க. சரி, நடந்தா நல்லா தான் இருக்கும். ஃபாஃப் டூ பிளஸ் வாஸ் பிக்கட் அப் பை ஆர்சிபி ஃபார் 7 crore earlier today at the auction and he celebrated it by scoring 101 runs from 54 balls including 12 fours and 3 sixes in BBL 2022. ஆடா பாவீங்களா, அப்ப அவர் ஆர்சிபி ல எடுத்தனால தான் இங்க செஞ்சுரி போட்டாருன்னு மேட்ச் பண்றீங்க, சிறப்பு. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ஃபாஃப் எடுத்துக்கவே தேவையில்லை. மேக்ஸ்வெல் மாதிரி கொஞ்சம் அதிரடியான வேற பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம். என்னமோ சிஎஸ்கே காம்பினேஷன் உடைக்கிறக்காக எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது கைஸ். தி ஆர்ட் பூரான் 10 கோடி, ஹர்ஷல் பட்டேல் 10, தீபக் சகர் 14, 10, 10, 10, 8, 15. தி ஆர்டிஸ்ட் டெல்லியில இருக்கிறவங்க தான் சும்மா ஏத்தி விட்டாங்க விலைய, மத்த டீமுக்கு ஏத்தி விட்டு இவங்க மட்டும் கம்மி விலையில எல்லா பிளேஸும் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஆக்ஷன்ல பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அவார்ட்னா அது டிசிக்கு தான். சிஎஸ்கே இன் ஐபிஎல் 2022 ஆக்ஷன் சோஃபாரு தீபக் சஹாரு, ராய்டு, பிராவோ, உத்தப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதர் டீம் பையிங் பிளேயர்ஸ் சிஎஸ்கே ரீயூனைட்டிங் தி ஃபேமிலி. ஃபாஃபியும் சின்ன தலையை எடுக்காம என்ன பெரிய ஃபேமிலி பார்த்து, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் விண்டீசல் வந்துட போறாரு. மேக்ஸ்வெல் மேரேஜ் இன்விடேஷன். சில பிளேயர்ஸ் ட்வீட்டை தான் வந்து தமிழில் போடுவாங்க, இவர் பத்திரிகையே தமிழில் போட்டிருக்காரு, வேற மாதிரி தான். அதுக்கு காரணம் அவரோட ஃபியான்சை வந்து தமிழ்நாடு ஆர்ஜின் போல, அதனால தான். சரி, எந்த மண்டபத்தில் கல்யாணம் வச்சிருக்காங்க? பிளாக்பேர்ன் ரோடு, பேர்ன் ஈஸ்ட், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா, வாலிபால் ரூம்ல, வாக்பால் ரூம். என்னங்க, தமிழ்நாட்டில் ஏதாச்சும் மண்டபத்தில் வைக்காம ஆஸ்திரேலியாவில் போய் வச்சிருக்கீங்க, எப்படி நாங்கள்லாம் வருது? சரி மேக்ஸ்வெல், நீங்க கல்யாணம் அங்க வச்சுக்கோங்க, ட்ரீட் எங்களுக்கு தனியா கொடுத்துருங்க. அதுக்குன்னு பேட்டிங்ல சிஎஸ்கே கூட அடிச்சு ட்ரீட் கொடுத்து விட்டுறாதீங்க. அதர் டீம் ஃபாஃப் சஹார் தாகூர்லாம் இப்ப ஸ்டார் பிளேயர், உங்களால திரும்ப எடுக்க முடியாது. சிஎஸ்கே நாங்க ஆக்ஷன்ல எந்த பிளேயர் எடுக்கிறோமோ அவங்க தான் அடுத்த 3 இயர்ஸ்ல ஸ்டார் பிளேயர். கரெக்ட், இவங்க எப்பவுமே ஸ்டார் பிளேயர் எடுக்க மாட்டாங்க, அந்த டீமுக்கு வந்த பிளேயர்ஸ் தான் ஸ்டாரா மாறுவாங்க. சோ ஃபியூச்சர்ல பல ஸ்டார் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். டெல்லி அதர் டீம்ஸ், ஏன் அங்கிள் ரேட்டை ஏத்தி விடுற, அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே. அப்ப புரியல, இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆக்ஷன் வந்து டிசியின் மாநாடு, மத்த டீமுக்கு பிரைஸை ஏத்தி விடு. ஃபாஃப் ஆர்சிபி, ஆர்சிபி என்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆர்சிபில இருந்து வாட்ஸன், மொயினெலிலாம் எடுத்து கப் அடிக்கிறப்ப சுகமா இருந்துச்சா? கரெக்ட், அதுக்கு தான் இப்ப பலி வாங்கிட்டாங்க போல. ஃபாஃபுக்கு சிஎஸ்கே விட்டு போனதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ், நீங்க என்ன யாரையுமே வாங்காம உட்காந்துட்டு இருக்கீங்க, அதுதானே இவங்க என்ன ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்தாங்களா இல்ல வேடிக்கை பக்கம் வந்தாங்களா? இவங்க பிளேயர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வெளி பிளேயர்ஸ்ல எடுக்கிறதே இல்ல. இந்த டைம் கடப்பார லைன் அப்ப கிரியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் போலயே. சம் டென்ஸ்ட் அண்ட் சம் ஹாப்பி ஃபேசஸ், ரோஹித் சர்மா, ஓ இவங்க எல்லாம் உட்காந்து ஹோட்டல்ல ஐ
ஐபிஎல் ஆக்ஷனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சிறப்பு. அப்ப நைட்டு ஒரே செலிப்ரேஷன் தான் எல்லாத்துக்கும். வி ஹேட் கான்வர்சேஷன் வித் ஜாஸ் பட்லர் அண்ட் பிக்கிங் அஸ்வின். ஹி வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன் வித் இட். ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஇஓ, ஆமா ஒரே டீம், இப்ப மண்கண்டு பண்ண முடியாதே, இதான் நைட் ஃபுல்லா உட்காந்து ஒட்டின மாதிரி பிளான போட்டுட்டு இருந்திருப்பாங்க போல. சரி, அஸ்வினும் பட்லரும் ஃப்ரெண்ட் ஆகி அவர் யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறது இல்ல கைஸ். கடைசியா ஒரு டைம் அந்த கப்பை பாத்துக்கிறேன். இப்பயே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக இன்னும் என்னென்ன ஆகுமோ. ஃப்ரம் 20 lakhs டு 10.75 crore போர்டு வேற மாதிரிதான். பல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இந்த ஐபிஎல் ஆக்ஷன் வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு எப்ப திருப்பு முனை வருமோ தெரியலையே. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சின்னத்தல ரெய்னா ஃபாஃப் இஷ்டத்துக்கு எடிட் போட்டு வச்சிருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் டேய் டேய், இப்ப எடிட் போட்ட மாதிரியே சிலது உண்மையாயிருச்சு. இவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சோ. வார்னர் சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வர 6.25 crores. வார்னர், உங்ககிட்ட ஹிந்தி மூவி சீரீஸ் கிடைக்குமா? அப்ப இனி வார்னர் இன்ஸ்டா ரீல்ஸ் ஃபுல்லா ஹிந்தி பாட்டு தான். வார்னருக்கு ஒரு பாலிவுட் பிலிம் பார்சல். அப்ப டெவிலியர்ஸ், இப்ப ஃபாஃப், வேங்கை வாழ்ந்த காட்டில் வேங்கை வந்து நிரப்பிடும் கதையோ. ஓ, நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஃபேன்ஸ், மார்க்கு செட் பிளேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுனே. எம்ஐஎன் சிஎஸ்கே முடியட்டும்டா. என்ன ஒரு 10 பேர் போயிருப்பானுங்களா? எது 10 பேரா? அவங்க தான் இந்த ஐபிஎல்ல முக்கியமான பிளேயர்ஸ். நல்ல பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிட்டோம்ட்டு கொஞ்சம் ஆணவமா இருந்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவங்க என்ன மாதிரி யோசிச்சிருக்காங்கன்ட்டு. வெல்கம் டு த ராயல்ஸ் ரவி அஸ்வின், பட்லர் அஸ்வின், இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் கோபிநாத். சரி, வேற வழி இல்ல, சில வருஷத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இனி இவருக்கு பதில் இவரு கண்ணமாலை மாறின மாதிரி டெவிலியர்ஸ்க்கு பதிலா ஃபாஃபா. சரி, ஒரு நம்ம தகுந்த பேட்ஸ்மேனை தான் எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்துல ஆர்சிபி பாராட்டி ஆகணும். அஸ்வின் பட்லரு, அண்ணே பட்லரு, நல்லா இருக்கியானே பட்லரு. என்ன மண்கண்ட அன்னைக்கு பண்ணியில உங்களோட நான் ரெண்டு நாளைக்கு பேச மாட்டேன்டா, போடா அப்படின்றவாரு. ஆனா நம்ம தான் இப்படி சும்மா கதை கட்டி விட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையாலுமே ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் கேமை விட்டு வெளியே வந்துட்டா நார்மல் ஆயிருவாங்க. அதனால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மலரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். சிக்கர் தவன் ஆஃப்டர் ரெப்ரசன்டிங் மும்பை இந்தியன், டெக்கன் சார்ஜர்ஸ், சன்ரைசர்ஸ், டெல்லி, நவ் வில் பிளே ஃபார் பஞ்சாப். ஆரன் ஃபின்ச் தானே இப்படி மாத்தி மாத்தி விளையாடுவாரு. இப்ப அந்த லிஸ்ட்ல தவான் செஞ்சுட்டாரு. ஆனா எந்த டீம் போனாலும் இவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரு, அவர் ஒன்னும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அதான் வித்தியாசம். ஓடியன் ஸ்மித், 18 balls 36 runs ஐபிஎல் டீம்ஸ் ஸ்மித்து. மன்னா பரிசு பரிசு ஐபிஎல் கான்ட்ராக்ட். போன டைம் இப்படிதானே மொயின் அலி ஒரு 3 6 அடிச்சு சிஎஸ்கே செலக்ட் பண்ணி இப்ப ரீடெயின்டு பிளேயர்ஸா ஆயிருக்காரு. அதே ஐடியாவே இந்த ஓடியன் ஸ்மித்தும் ஃபாலோ பண்ணுவாராட்டிருக்கு. சரி, பார்த்து சிஎஸ்கே எடுத்துட போறாங்க. திரும்பவும் மோஸ்ட் ஏண்டு மணி என்ன ஐபிஎல் ஹிஸ்டரி. தலதோனி 164 crore ஏர்ன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா 162, அப்புறம் தான் விராட் கோலி 158, அப்புறம் சின்னத்தல 110 crore, ஏபி டிவிலியர்ஸ் 102, சுனில் நரேன் 101, கௌதம் கம்பீர் 94. ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் ரோஹித் சர்மா விராட் கோலி நிறைய மேட்ச் விளையாடுவாங்க. அவங்களுக்கு இன்னும் 200 crore தாண்டி போகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடியறக்கான நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிக் பண்ண பிளேயர்ஸ்லாம் கரெக்டான காம்பினேஷன் ஒத்து வருவாங்களா? அதை பத்தின உங்க கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு வீடியோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி, பாய்.